பார்ல உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கால் சைபர்ல இருந்து சந்தோஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு 100% ட்ரஸ்டடான யானையை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா வேலை கேட்டிங்கன்னா, நோ ரெஃபர் நோ இன்வெர்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணால் போதும், ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணால் போதும். உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு 8 ரூபீஸ் வந்து தராங்க கைஸ். ஸோ 3 ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு 24 ரூபா ஆச்சு. 24 ரூபா சரியா? மினிமம் விட்ராவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 105 ரூபா. ஸோ 5 நாள் நீங்கள் இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 105 ரூபா வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ தான். ஆர்டினரி பர்சன் சொல்லியிருக்கு, விஐபி மெம்பர்ஷிப் போடவே தேவையில்லை. நான் சொல்ல வர கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ஆப் பார்த்துருக்கோம். நான் இப்போ லைவாக என்னோட விட்ரா ப்ரூஃபை காட்ட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் சொல்கிறேன், இதில் வந்து ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 10 காசுக்கு பிரச்சனை இல்லை. விஐபி மெம்பர்ஷிப் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து ரெஃபரலுக்கு காசு தருவாங்களாமா. ஸோ ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வேஸ்ட்டு தான். செல்ஃபாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அற்புதமான வாய்ப்பு தான். ஜஸ்ட் இப்போ நான் என்னோடய ப்ரூஃபை வந்து இப்போ காட்டுறேன். இந்த மை அப்படி அவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மை போஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இதை கிளிக் பண்ணி இப்போ என்னோட ஒரிஜினல் விட்ராவல் ரெக்கார்டை வந்து நான் காட்டுறேன். 105 ரூபா வந்து விட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ நீ இந்த இதில் 5 நாளாக ஒர்க் பண்ணியாடான்னு கேட்பீங்க. ஆமாம், நான் 5 நாளாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். 5 நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அப்போ எங்ககிட்ட ஏன்டா ஒரு வாரத்தை கூட சொல்லலை, எல்லாமே சொல்லிடுவேன்னு கேட்பீங்க. ஆமாம், லக்கி டேங்கிற வெப்சைட் பற்றி நான் போட்டிருந்தேன், அதுவே வந்து ஃபேக் ஆயிடுச்சு. அதுவே வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் ஃபேக் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால தான் போடாமல் இருந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 நவம்பர். ஆனால் எனக்கு ரிசீவ் பண்ணியிருக்க டேட் பாருங்கள், 16 நவம்பர் 8:28. அது மட்டும் இல்லை, இவங்க சென்ட் பண்ணி விட்டுட்டு உடனே வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. 16 நவம்பர் பார்த்துக்குங்க, இங்கேயும் அதே டேட் தான். எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே கிடையாது, என்னோடய ஒரிஜினல் ப்ரூஃப் தான் இது. ஸோ நான் லைவாக வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், விட்ரா ரெக்கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட 105 ரூபா இருந்தால் நம்ம மினிமம் விட்ரா பண்ண முடியும். 5 ரூபா வந்து ஃபீஸ் ஆமாம், 100 ரூபா வந்து விட்ரா கொடுத்துடலாம். குட்டுத்த 1 மணி நேரத்தில் கரெக்டாக 1 மணி நேரத்தில் மணியை சென்ட் பண்ணி விட்டுட்டு அவங்களே வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க, சார் நாங்கள் உங்களுக்கு வந்து மணி கொடுத்துட்டோம், ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே மெசேஜும் பண்ணுறாங்க. ஸோ நான் அதை காட்டலாம், இருங்க காட்டுறேன். எதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாய் சார், ஐ எம் த அட்மினேட்டர் ஆஃப் த விஐபி பிளாட்ஃபார்ம், யூ விட்ராவல் ரெக்வஸ்ட் இன் லைக் எடிட்டட், டூ யூ வாண்ட் டு மேக் மோர் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ 100% ட்ரஸ்டான ஆப் தான். சரி ஓகேடா, இதில் எப்படா ஒர்க் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டு இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நான் இது வந்து இப்போ லாக் அவுட் பண்ணிக்கிறேன். லைவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை திரும்பி வேணாலும் காட்டுறேன். மை பஸ்ட்குள்ளே போய் நான் விட்ரா ரெக்கார்ட் காட்டுறேன். ஜஸ்ட் எனக்கு எவ்வளோ அணி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பேடிஎம் பேங்க்கையும் வந்து ஷோ பண்ணிட்டேன், யூபிஐ ஐடியில் தான் விட்ரா பண்ணேன். சரி இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சரி, யாரும் நியூவாக விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, மறக்காமல் கீழே வர சப்பர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு வெளிக்கான வரும், அதில் போய் மறக்காமல் ஆள் அப்படிங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நான் மட்டும்தான் நம்ம போடுற டெய்லி யேர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை மேலே வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்த்துக்க முடியும். எப்படிலாம் மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணால் டெய்லி வீடியோஸ் மூலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிச்சிங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ லைக் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோ, அவங்களும் வந்து ஏன் பண்ணுற அற்புதமான வாய்ப்பாகும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணலாம், நான் வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரி கைஸ், இதில் நான் இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கேஸ், நான் இன்னொரு நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டேன். சரி இப்போ இந்த அக்கௌண்ட்டில் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விட்ரா பண்ண போகிறேன், இப்போ லைவாக வந்து நம்ம விட்ரா ப்ரூஃபையும் காட்டலாமா எல்லாமே பாருங்க. இந்த வீடியோவில் இப்போ நம்ம லைவாக வந்து ஷோ பண்ண போகிறோம். இந்த மீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு 92 ரூபா வச்சுருக்கோம், வேற லெவல் தானே, செம்மையாக ஏர்ன் பண்ணலாம். எப்படான்னு கேட்பீங்க. ஸோ 27, 27, 44, 48. ஸோ 48ங்கிறப்ப ஒரு டாஸ்க் வந்து ஃபெயில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில, 92 ரூபா இருக்குது, 105 ரூபா இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அதை பண்ணிவிட்டு லைவாகவே விட்ராவும் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஹோம் பேஜை கிளிக் பண்ணிடுறேன். நீங்கள் வந்தோடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட் ஆகும். நீங்கள் இதில் உங்களுக்கு வந்து யூடியூப் வேணுமா இல்லை உங்களுக்கு ஃபேஸ்புக் வேணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஈஸி. ஸோ யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டினரின்னு சொல்லியிருக்கோம், இல்லைனா டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபான்னு கட்டணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 தீமே நீங்கள் வந்து யாருமே ட்ரை பண்ண தேவையில்லை. இல்லை எங்கள் அப்பா நான் வந்து பணக்காரர் நான் பண்ணி தான் ஆவனா, அது உங்கள் இஷ்டம். நான் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வந்து யாருமே தொட்டவே தொடாதீங்க. சரி அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த 5 வேணாம், ஆர்டினரின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, அதை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இங்கே வந்து பாருங்கள், இப்போ ரிசீவ் அப்படின்னு இருக்கா, ரிசீவ். அதே மாதிரி இங்கேயும் ரிசீவ், இன்னொன்று ரிசீவ்னு இருக்கும். ஸோ ரிசீவ் அவ்வளோதான். ரிசீவ்ங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா, நம்ம இப்போ வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 வந்து ரிசீவ்ங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே போதும். இப்போ டைரெக்டாக டாஸ்க் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடலாம்.
டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே வந்து ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 24 ரூபாய் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டடுங்களை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள் நான் எத்தனை கம்ப்ளீட்டட்னு இருக்குன்னு. சரி, இது எப்போதான் இப்போ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ டூயிங்கில் 2 இருக்கா, ஜஸ்ட்டு இப்போ நம்ம இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் லிங்க் அப்படிங்கிறத ஜஸ்ட் இப்போ ஓப்பன் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூடியூப் பேஜுக்குள்ளே வந்து போகும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆடு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டோமா? சரி ஓகே, இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள் நம்ம இந்த வீடியோவை கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணதையும் லைக் பண்ணதையும் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜஸ்ட்டு டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா ஃபோட்டோ மாதிரி இருக்கும். சரியா? அதை வந்து நீங்கள் கிளிக் நான் என்னோடய கேமரா ஆல்பம்குள்ளே போய் என்னோடய ஃபோட்டோ வந்து எடுத்து அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். சரியா? ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணதும் லைக் பண்ணதும் அதில் இருக்கும். கமிட் டு கம்ப்ளீட் த டாஸ்க், த டாஸ்கே சப்மிட்டட் கம்ப்ளீட்லி வந்துடும். அடுத்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா இப்போ இங்கே இருந்தது வந்து போயிடுச்சு, நம்ம ஆடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் ஆடிட், அதாவது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் எடுக்க வந்து அதை தள்ளி விட்ருவாங்க, உங்களுக்கு மணியை ஆட் பண்ணி விட்ருவாங்க. சரி, நமக்கு இன்னும் ஒன்று இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் லிங்க் கொடுப்போம், ஒரு யூடியூப் பேஜுக்குள்ளே போகும், அதை அப்படியே பாஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஐயோ தப்பாக எடுத்துட்டேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து நான் எடுக்கக்கூடாது, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதான் உங்களுக்கு தெரியணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே இங்கே வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ப்ரௌசர் இருக்கும், நான் என்னோடய அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் இப்போ நம்ம இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடித்தோடனே இங்கே வந்து அந்த தெரியணும், அந்த ஃபோட்டோ வந்து தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கமிட் டு கம்ப்ளீட் டாஸ்க்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த டாஸ்க் இஸ் சப்மிட்டட் இதுன்னு வந்துடும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஆடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட்டுக்கு தள்ளி விட்டாங்க. எவ்வளோ சீக்கிரமாக தள்ளிவிட்டுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் மீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, 100 ரூபா இருக்கா, எவ்வளோ இருந்துச்சு, 94 ரூபா கிட்டே இருந்துச்சா, 96 ரூபா நம்ம இருந்துச்சு, நினை 92 ரூபா இருந்துச்சு, சாரி 92 ரூபாலேருந்து இப்போ 8 ரூபா வந்து ஆட் பண்ணி விட்ருக்கானுங்க ஒரு டாஸ்க்கு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து அதுக்குள்ளே போவோம், இன்னொரு டாஸ்க்கு வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடிட் அப்படிங்கிறது அவ்வளோதான்ப்பா, வேறு லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மை ஆப்ஷன் கிளிக் பண்ணால் 108 ரூபாய் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணியிருக்கேன், 108 ரூபாய் ஆட் ஆகிருக்கு. எவ்வளோ 7 நிமிஷம் வீடியோ பண்ணதே தெரியல. சரி, ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து விஐபி பாஸ் பண்ணணுமாம்மா, அதனால் ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க, செல்ஃபாக ஆட் பண்ணுறவங்க மட்டும் இதை பாருங்கள். மீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, நீ மட்டும் போய் எல்லாம் பண்ணிட்டுடா, எங்களுக்கு எப்போ பண்ணுறதுன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறீங்க. கேட்குது. இங்கே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் டேப் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இங்கே மை ஆப்ஷனுக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் வந்து சும்மா கொடுத்துக்கோங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், யூபிஐ ஐடி இருக்கும். சரியா? ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து பண்ணிக்கிங்க. கைஸ், நீங்கள் உள்ளே போட்டு வர்றப்ப பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதே பேரை வந்து போட்டுவிட்டு வாங்க. ஸோ விட்ரா பண்ண கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகேப்பா, இப்போ நம்ம வந்து விட்ரா பண்ணிடலாம். மை பர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து இப்போ நம்ம வந்து விட்ராவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒரு 105 ரூபா வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. 105 ரூபா அடுத்து 525 ரூபான்னு இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து உண்மையை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க் மட்டும்தான் 105 ரூபா மட்டும்தான் விட்ரா பண்ண முடியும், அடுத்துக்கு விஐபி மெம்பர்ஷிப் போடணும்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ எல்லாருமே அந்த 105 ரூபா எடுத்ததுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரியா? யூபிஐக்கு அப்புறம் நம்ம பேங்க் கார்டு மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 105 ரூபா 100 ரூபா தான் வரும், ஃபீஸ் வந்து 5 ரூபா எடுத்துக்குவாங்க, எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ வந்து என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் பேங்க் கார்டுனு கொடுத்து விட்ரா நவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ப்ளீஸ் பைண்ட் யூபிஐ ஃபஸ்ட்னு வருது. ஸோ நான் யூபிஐயும் பைண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ பைண்ட் பண்ணிட்டேன். யூபிஐலேருந்து பேங்க் கார்டு மாற்றி விட்ரா நவ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. வேறு லெவல் அண்ணா, அத்தை 105 ரூபா வந்து நமக்கு இன்னும் 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்குள்ளே வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து விட்ரா ரெக்கார்டு வந்து இப்போ காமிச்சிடலாம். ஸோ 1 நிமிஷம் பேஜை ரெஃபரஸ் பண்ணிட்டு வரணும் போல். ஓகே, நம்ம வந்து இப்போ பேஜை ரெஃபரஸ் பண்ணிட்டோம். விட்ராவல் ரெக்கார்ட் ஓகேவா, விட்ராவிங்னு இருக்குது. கரெக்டாக 1 ஹவரில் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிடுவாங்க. வெறித்தனமாக நம்ம வந்து ஏன் பண்ண போகிறோம். ஸோ 105 ரூபா எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நான் அதான் 5 நாளைக்கு மேலே இதை சொல்லியிருப்பேன். சொல்லியிருந்தால் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லலை. ஸோ பேஜை ரெஃபரஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 3 ரூபா வந்து காமிக்கும். சரியா? ஓகேவா, 3 ரூபா வந்து நமக்கு காமிச்சிச்சு. நான் லைவாக தான் வந்து இப்போ விட்ரா பண்ணி காமிச்சேன். ஸோ நான் 5 டேஸாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட் தான் இது. எவ்வளோ நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் நமக்கு வேலையே. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஏன் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் பார்க்கலாம்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நம்ம கமெண்ட் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் நல்ல பக்கம் நன்றி பார்க்க.